கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நாளிலே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக வாசிக்க நான் விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். எத்தனை அருமையான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உண்மையாகவே இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது, நம்முடைய மனதை தைரியப்படுத்துகிறது. தெய்வீக மன்னா நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எகிப்தியருடைய சேனை திரளாய் நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து பயந்து நடுங்கி கலங்கி நிற்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை மோசைக்கு உண்டாகி சொல்கிறார், ஜனங்களே நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய இரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுக்கு முன்பதாக சில எகிப்தியர்கள் சேனை எழும்பி நிற்கிறதா? அந்த சேனையை கண்டு நீங்கள் ஒருவேளை பயந்து கலங்கி வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்காதா? இந்த போராட்டங்கள் என்னை விட்டு நீங்காதா? இந்த வேதனை என்னை விட்டு நீங்காதா? எப்பொழுதுதான் எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், ஒரு மீட்பு எனக்கு உண்டாகும், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி என்றைக்கு ஒரு எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட முகமுகமாய் அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தியனை, அல்லேலூயா, நீ என்றைக்குமே நீ காண்பது இல்லை. அப்போ தேவன் உங்களுக்காக இன்றைக்கு அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கூட்டத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய வியாபாரத்தின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தின் பட்சத்தில் இருக்கிறார். எனவே எப்படிப்பட்ட ஒரு பெரிய சேனையாயிருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு, இன்றைக்கு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ காண்கிற இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை, இந்த வேதனையை, இந்த கண்ணீரை இனி என்றைக்குமே நீ காண மாட்டாய். உன் வாழ்விலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். நீ விசுவாசி, என்னுடைய வார்த்தையை விசுவாசித்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை செய்ய போகிற அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீ, உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் அதை எகிப்திய ஜனங்கள் மாண்டு போனதை தங்கள் கண்களால் கண்டார்களோ அவ்விதமாய் நீங்களும் காணத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு அவர் செய்வாராக. விசுவாசியுங்கள், நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புதம் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நடைபெறும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த நல் வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற ஆண்டவரே, இந்த எகிப்தின் சேனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், பலவிதமான வியாதியின் போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நீ சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இனி நீ காண மாட்டாய், இனி நீ காண மாட்டாய், எல்லாம் ஒழிந்து போய்விடும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் அவர்களை ஆசீர்வதிக்க, இந்த நாள் ஜெயத்தின் நாளாக, வெற்றியின் நாளாக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நாளிலே
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.